ப்ரோ பாம்பு பாருங்க ப்ரோ. ஃபைனலி அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு, மணிவாக்கம் பக்கத்தில். ஸோ பெருசாக இருக்காது இடம் அப்படின்னு நினச்சேன், பட் கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு. அந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது, அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மணிவாக்கம் தாண்டி ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு ஒரு ரைட் எடுப்போம்ல, ரோடெலாம் ஃபுல் முன்னாடி மொக்கையாக இருக்கும், அடிக்கடி போயிட்டு வருவோம், அந்த ரோட்டில் தான் இருக்குது. அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு டனி ரிட்டர்ன் போகும்போது காட்டுறேன். ஃபஸ்ட்டு வரும்போது நான் வியூ சும்மா வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமராவை, அந்த நீங்கள் ஒரு வியூ பார்த்துருப்பீங்களா, அந்த வியூவில் வச்சேன். இந்த இடம் சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் சரிங்களா. ஓ இங்கே இங்கே கொஞ்சம் தண்ணி பரவாயில்ல ப்ரோ. எது ப்ரோ ப்ரோ பாம்பு பாருங்க ப்ரோ. நம்ம லொக்கேஷன் கேஷ், இந்த இடம் பாருங்க என் பின்னாடி எப்படி இருக்குன்னு, தண்ணி சூப்பர்ல, வேற மாதிரி இருக்குல்ல பா. கோப்ரோ நான் மைக் எதுவும் கனெக்ட் பண்ணல, சரி எப்படியும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் மட்டும் இப்போ போட்டு வந்தேன், தண்ணி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒன்றுமே இல்லை, வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை, மணிமங்கலம் அந்த ரோட்டில் மீன் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு கைஸ் இடம், ரியலி வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், மீன் நண்டு எல்லாமே நிறையா இருக்குது, ஜாலியாக விளையாண்டுட்டு கொஞ்சம் குப்பை மட்டும் போடாமல் போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு வந்தால். ஸோ கைஸ் அண்டு இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வழியாக தான் உள்ளே போனோம், போகும்போது நான் போகும்போதெல்லாம் வீடியோ காட்டல, சரி அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ தண்ணி இல்லை, அதனால் நான் வீடியோ காட்டல. இப்போவே கம்மியாயிடுச்சு, ஒரு 2 வீக்ஸாக மழை பெய்யல. என் தொட்டிக்கு கொஞ்சம் செடி எடுத்துக்கிட்டேன், நல்ல செடி இது, அது என்ன ரொட்டெல்லாம் ரொட்டெல்லாம் நெஜியாவா ஏதோ சொல்லுவாங்களே, அந்த செடி தான் எடுத்துக்கிட்டேன். இது எந்த இடம்னு உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் தெரியும், அந்த ரோட்டில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் போவீங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும் சைடில், தெரியுதுங்களா. இதெல்லாம் மழை பெய்யுறப்ப செம்ம சூப்பராக இருந்தது, இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் நின்றுடுச்சு. ஸோ அந்த இடம் போயிட்டு வந்தாச்சு கைஸ், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டலூர்க்கு போகிற பைபாஸ் ஸோ பெரிய பைபாஸ் இதில் போயிட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேங்க, சி பிபிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ டாடா பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பெல் ஐகானை வச்சு ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ ஆலில் போட்டுக்கோங்க, ஓகே ஓகே பாய். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக ஒரு பெரிய ரைடில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பைக் அதனால தான் ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், தெரியுதுங்களா. இன்னும் அந்த மர்காட்லாம்
நேற்று மாற்றணும், பழசு மாற்றணும். ஓகே பை.